பயப்படாத, நான் தான். சீ, கையிடுறா. கொஞ்சம் வரணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். தனியா வர்றியா? யோ, அதுக்கு வேற ஆள பாரு. துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சிருவேன். மரியாதையா போயிடு. நான் எப்படி தனியா போறது? எங்க மரியாதை இதாண்டி. சத்தம் போடாம வாடி. வாடி. இப்ப தரால கூடு. இல்லை, எவனா தேங்காயை தூக்கிட்டு போறான்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா கதையே வேற மாதிரி இருக்கு. பஞ்சவர்ணத்தை இன்னொருத்த தூக்கிட்டு ஓடுறான்னு சொன்னா நீங்க எல்லாம் வரவா போறீங்க. நீங்க எல்லாம் ஓடி வர்றதுக்காகத்தான் உங்க தோப்புல இன்னொருத்தன் தேங்காய் தேடுறன்னு போய் சொன்னேன். சரி சரி, உன்னோட பொய் கூட ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கு. நீங்க எல்லாம் போங்க போங்க போங்க. நாங்க போறோம் போங்க. இந்த அருவாள பிடிப்பா. பஞ்சவர்ணா, அது முரட்டாம்பளையா? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் நான் போய் எல்லாரும் கூட்டி வந்துட்டேன். உனக்கு ஒன்னும் ஆயிரலையே. என்ன அப்படி பாக்குற? இந்த பாரு, இனிமே நீ துணி துவைக்க தனியா போக கூடாது. எங்கேயாவது போகணும்னா வேலு துணைக்கு கூட வரனா வந்துட்டு போறேன். அப்போ உன் மேல எவனா கை வச்சிருவானா? சரி, வீட்டுக்கு போலாம். இந்த பக்கம் போலாம் வா. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொண்ணு தொட்டு தூக்கி இருப்பான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவான். ராஜலிங்கா, ராஜலிங்கா, குடும்பமே நடுத்தருக்கு வந்துரும். ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன காப்பாத்துங்க ஐயா. ராஜலிங்கம், இவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பாவம், விட்டுடுங்க, போய் தொலைறான். அது எப்படியா முடியும்? இன்னைக்கு ஓம் பொண்ணு தூக்கிட்டு போனவன் நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் தூக்கிட்டு போவான். அப்புறம் கிராமத்துல ஒரு பொண்ணு ஒழுங்கா இருக்க முடியாது. வாய் மூடிட்டு சும்மாறியா? நான் அப்பவே சொன்னேன், இத பஞ்சாயத்துல வச்சு தீர்த்துக்கலான்னு. கேட்டியா? இப்ப வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டாந்துட்டேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. அப்படி போடு. அப்பதான் பொம்பளை பொறுக்கிங்களுக்கெல்லாம் புத்தி வரும். என்ன இப்படி போட்டான்? நீ நோத்தி போடு. சத்தியமூர்த்தி ஐயா, போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டா அங்க உங்க பொண்ணை இவன் மட்டும்தான் தூக்குனானா? இதுக்கு முன்னால எத்தனை பேர் தூக்குனாங்கன்னு கேட்பான். இப்படி இல்லாம கேட்பான். இது கம்மி, இன்னும் ஜாஸ்தியா கூட கேட்பானுங்க. இப்படி வில்லங்கமான கேள்விய பச்சை பச்சையா கேட்டதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை எவனாவது கட்டிக்குவான்னு நினைக்கிறீங்க? சொக்கலிங்கம், இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால இதை இப்படியே விட்டுடும். வாங்க போ. அட, யாரையா நீ சுத்த பயந்தாங்களே இருக்கிறிய? ஓம் பேச்ச கட்டிட்டு நாங்க வீரசுரமா வந்தோம் பார். சரி வாங்க போ. வேலை வேலையெல்லாம் உடைய வேற எடுத்து. என்ன ராமநாதா, ரொம்ப வலிக்குதா? இந்த வழியை விடுங்க. அந்த பொண்ணு முழுசா கொண்டு வந்து ஒப்படைக்க முடியலையே. அந்த வழிதான் ஜாஸ்தி. அதுக்குள்ள அந்த வேலு பையன் வந்து கெடுத்துட்டான். யாரும் அந்த வேலு? நம்ம பஞ்சாயத்து தலைவர் மருமங்க. யாரோட மருமனம் இருந்தாலும் சரி, நம்ம பேர் வெளியே வராம நம்ம ஜம்பு அனுப்பிச்சு ரெண்டே ரெண்டு தட்டு தட்டு சொல்லு. என்ன எங்கள் தங்க, தலைவரும் தலைவி ஆக்கி பண்ண படம் ரொம்ப பிரமாதமா இருக்குமே. பார்க்கணும் போல இருக்கு, ஆனா கையில காசு தான் இல்ல. எங்க போற போது தலைவர் படம்? அதான் தினம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கே. அப்பா இந்த படுப்பா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். தலைவர் படத்துல வந்து நிக்கிற வில்லன் மாதிரி வந்து நிக்கிறீங்க. தலைவர் படத்துக்கு கூட்டிட்டு போக தான் வந்தோம். எங்கள் தங்கத்து, வாங்க வாங்க போலாம். நான் வரலப்ப என்னோட காசு இல்லை. என்கிட்ட காசு இருக்கு, பாப்பா போகலாம்.
எனக்கு டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்தா பத்தாது. கொட்டாயில திங்கிறது, கள்ள மிட்டாய், முறுக்கு, சோடாக்கள் எல்லாம் வாங்கி தரணும். எல்லாம் நான் வாங்கி தரேன். எம்ஜிஆர் படம் நிறைய பாப்பியா? ஐயோ, தினம் ரெண்டு சொல்ல பாப்பேன். அதுல சண்டை எப்படி இருக்கும்? பின்னி போடுற பின்னி. அதெல்லாம் என்னடி? ஆமா, ரொம்ப லேட்டா போறமே. இந்நேரம் ஒரு பாட்டு முடிஞ்சிருக்குமே. பாட்டு போனா என்ன? வைட்ட காட்டுறோம். இனிமே பஞ்சவர்ண விஷயத்துல தலையிட்ட தொலைச்சிடுவோம். வானத்துல வெள்ளி ரதம், அது வீதியில வந்ததென்ன? வீதியிலே வந்த ரதம் சொன்னதென்ன? பண்ணாடை கட்டி நின்றதென்ன? பண்ணார கண்டதென்ன? கையோடு
வானத்துல வெள்ளி ரதம் அது வீதியில வந்ததென்ன கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் எங்க ஊரு மாப்பிள்ளை. வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடியவர்கள் மனு, சித்ரா. விரும்பி கேட்டவர்கள் மேலூர் பூவாயி, சாலிகிராமம் புவனா, தஞ்சை உமா. பாம்பு எங்க பாம்பு சொல்லுங்க எங்க பாம்பு அதோ அங்க எங்க பாம்பு எங்க பாம்பு அலமாரில இருக்கா இல்லையே பாம்பு எங்க பாம்பு அடிக்காம வர்றதுல இன்னைக்கு பாம்பு எங்க பாம்பு பாம்பு இதுக்குள்ள இருக்கா இல்லையே இங்க பாம்பு கணமே இங்க பாம்பு எல்லாம் ஒண்ணு இல்ல, நான் போறேன். ஐயோ போயிராதையா, எனக்கு பயமா இருக்கு. பஞ்சா, ஏன் உன் கை இப்படி சுடுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு பாம்பு சொல்றான். சரியான மொக்கு. ராத்திரி கனவுல பாம்பா வரும், எப்படி திரும்பி உட்காந்து டொசு டொசும் கொத்தும். இந்த பாரு, இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. எப்படினால வா. என்ன பாம்பு வந்துருச்சு? ஆமா, பஞ்சம் ரொம்ப பயப்படுது. இத பத்தி நான் பாத்துக்கங்க, நான் போய் பாம்பு அடிச்சு வந்துறேன். பயப்படாத பஞ்சவரணம், நாங்கெல்லாம் இருக்க முடியல, தம்பி பாம்பு அடிச்சுட்டு வந்துரும். வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல இருட்டுங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா, எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா சொல்றேன். நான் சொல்லல, இந்த மஞ்ச தண்ணி எல்லாம் தொடிச்சு. மஞ்ச தண்ணி மங்களகரமான சமாச்சாரம் தானே. உங்க பொண்ணு அவ பேர் என்ன சந்தனப்பட்டி? பஞ்சவரணம். பஞ்சவர்ணத்தை அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், அன்னைக்கு இருந்து ஒரு தூங்கல. ஏன், என்னாச்சு? ஒரு ஆச்சரியம் தான், என்னடா இப்படி கிடுகிடுன்னு வளர்ந்துருக்காள். அது ஏன் கணக்கு அப்படி வளர்த்து வச்சிருக்க? அது பொண்ணு வளர்த்தியும் கீரை வளர்த்தியும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, வளர்ந்துட்டா. அட, கண்ணை உருத்துற மாதிரி வளர்த்துருக்க. அதுதான் தப்பு. இது உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம். எனக்குன்னு இருக்கிறது ஒரு சின்ன வீடு, அது மேல நிறைய கடன் இருக்கு. நல்ல இடத்துல மாப்பிள்ளை தேடி போனா அது வேணும் இது வேணும்னு கேக்குறாங்க. உங்க பொண்ணுக்கு நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. போஸ், சுபாஷ் சந்திர போஸ் பாப்பா. ஐயாதா தியாகி சத்தியமூர்த்தி. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டுமல்ல, உனக்கு வருங்கால மாமனாரும் கூட. அப்படி போடு, உனக்கு நமஸ்காரம் பண்ணிக்கப்பா. ஆண்டவா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இதெல்லாம்? ஒரு மரியாதை தான். ஐயன் தியாகின்னு சொன்ன உருகிட்டான். தம்பி தூங்கிடாதப்பா, எழுந்துரு. ஐயா நீங்க உட்காரு, நீ உட்காருங்க. தம்பி நம்ம சொந்தம், வேலூர் நவாப்பு கிட்ட தீவானா இருந்த பரம்பரை. போன தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் பொட்டுன்னு போயிட்டாங்க. ஐயா தான் அடக்கம் பண்ணாரு. சும்மாரு, இப்ப பையனுக்கு எல்லாமே ஐயா தான். தம்பி படிச்சுக்கிற படிப்பு எம்மிங்க, அதுக்கு மேலையும் படிச்சிருப்பாரு, ஆனா காலேஜ் இடிச்சிட்டாங்க. பொண்ணு கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கல்யாணத்தை நீங்களே முன்ன நின்று நடத்துறதா சொல்லிட்டீங்க, எனக்கு பூரண திருப்தி. இருந்தாலும் பையன் ஒரு தடவை பொண்ணை பார்த்துட்டா. நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஐயா பார்த்துட்டாருன்னா அதுவே போதுங்க. அப்படி போடு. தியாகி சத்தியமூர்த்தி ஐயா, இனிமே உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கொற்ற மேளத்திலிருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் ஐயா பாத்துக்குவாரு. அப்படி அமுக்கு. வேலு, என்ன பஞ்சம் வரணா? வேலு, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்படியா? இத கேட்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆமா புள்ள, சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பார் பஞ்சவரணா, நீ வாயாடி, உன்ன உங்க அப்பா ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டாரு, உன்ன கல்யாணம் பண்ணிக்க இந்த ஊருக்குள்ள யாருமே வர மாட்டான்னு எத்தனை பேர் பேசினாங்க. இந்த விஷயத்த சொல்லி அத்தனை பேர் வாயை கப்பு நடத்த மாட்டேன். வேலு, இனிமேல் உனக்கு ஆசையே இல்லையா?
மேல எனக்கு ஆசை இல்லாம இருக்குமா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்போ உன் கல்யாணத்துக்கு வாழைமரம் கட்டல இருந்து சாப்பாடு போட்டு ஏறுகிற வரைக்கும் எல்லா வழியும் நான் பார்ப்பேன். இந்த விஷயத்த ஊருக்குள்ள போய் எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுறேன். இதை பார்த்துக்க, யாரும் தூட்டி போயிருவாங்க. நிலவேலு, அம்மா வாங்க. என்ன தர்ம கருத்தையா? நீங்களே லேட்டா வந்தா எப்படி? சீக்கிரமா வரணும் தான் நினைச்சேன், இவ கொஞ்சம் நேரம் ஆகிட்டா. அப்படி போடு. இந்த பொம்பளைங்களே எப்பவுமே இப்படித்தாங்க, ஒரு புடவை கட்டுவாங்க, அதை அவுத்து போடுவாங்க, இன்னொரு புடவை கட்டுவாங்க, அதையும் அவுத்து போடுவாங்க. அதை ஏன் கேக்குற? இது ஆறாவது புடவை. இதுக்குதான் எங்க ஐயா கல்யாணமே பண்ணிக்கலாம். அடுத்தவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த சந்தோஷத்தை இவர் அனுபவிக்கிறாரு. அப்படியே நீயும் வந்து உட்கார்ந்துட்டா எப்படி? பஞ்சவர்ணம் தாய் இல்லாத பொண்ணு, போய் சிவி சிங்காரிச்சு கூட்டம். ஓ பஞ்சவர்ணம், நான் சொல்றதை கேளுமா. தகப்பன் வளர்த்த பொண்ணு தருதலையா போயிடுச்சுன்னு ஊருக்குள்ள பேசப்படாது. உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது நினைச்சிருந்தா அங்க எரியுது பாரு நெருப்பு, அதுல போட்டு கொளுத்திட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுமா. இல்லைன்னா ஊருக்குள்ள கௌரவமா வாழ முடியாதுமா. அப்பா. ஆமாம்மா. நீங்க போங்கய்யா, பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நீங்க போங்க. ஸ்ரீ மகாகணபதினமா பொன்னாடிச்சுட்டு வந்தோம். ஆமா வா. ஹல்லிகா ஹல்லிகா. ஏ இங்க வர வர. நீ எதுக்கு வந்த? பஞ்சவரம் கல்யாணம் இல்ல, அத பாக்க வந்தேன். தண்டை சோர்த்திங்க வந்திருப்போம். நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. போட போட. அன்னைக்கு பஞ்சவரம் தூக்கிட்டு போனவன் நீ ஏன் இங்க நிக்கிற? நான் பஞ்சவரத்தை வேலை செய்யறேன், நான் ஏன் போக கூடாது? அவனை விடுங்கப்பா. எங்க மாமா சொல்லிட்டாரு. தள்ளுறா. என்ன தள்ளுறா? நீ தள்ளா குறங்க போயில. நீ தள்ளா குறங்க போயில. கும்புறமா கும்புறக்கா. பஞ்சா, யாரா இவனை எல்லாம் உள்ள விட்டவன்? அம்மா பையன் தான், இங்க உட்காருவேல. பஞ்சவரனா வந்துட்டேன் பாத்தியா? என்ன தம்பி இங்க வா, எல்லாம் ரெண்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. இருங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமானம் கெட்டிமானம். மறைச்சிட்டு சித்தப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு கால விழுந்து கெஞ்சி நிக்கறா. அத நம்பி சத்தியமூர்த்தியோட பொண்ணை கேட்டு ஊரெல்லாம் வளைச்சு பந்தல் போட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். என்ன ஊரை கூட்டி அவமானப்படுத்திருக்கேன். அம்போன்னு உட்கார்ந்து இருக்குதே, அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா?
என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும், நீ யாரியா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கியா, அதனால தான் சொல்றேன். அண்ணன் ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்து களி தின்னுவேன்னு தெரிஞ்சா உள்ளூர்ல உன் தங்கச்சியை எவையா கட்டிக்குமா? உள்ளூர்காரனை விடு, குப்பை. அசலூர்ல இருந்து ஒரு மாப்பிள வர்றான், உன் தங்கச்சி விஷயம் கேள்விப்பட்டா அய்யனார் கோயிலோட அம்போன்னு ஓடி போயிருவான். என் தங்கச்சியை பத்தி கேள்விப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ பத்திரமாத்து தங்கையா? அவ தங்கந்தா ஐயா. இந்த நிக்கிறான பித்தளை வேலு போய இவனோட ஊர் சுத்தினாலே. இவனோட சேர்ந்து ஊர் சுத்தினாலா? அட, அவங்க ரெண்டு பேரும் கள்ளங்கபடம் இல்லாம தான் ஊர் சுத்துறாங்க. அது என் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. பாக்குறவங்க கண்ணுக்கு அப்படியா கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்களே, அப்ப என்ன பண்ணுவேன்? என்ன வாய அடைச்சிட்டே இந்த பாரு, உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா எங்க முதலாளி கைய புடிப்பியோ கால புடிப்பியோ எனக்கு தெரியாது, கெட்டியா புடிச்சுக்க. எப்படி போட்டேன்? ஓ, எதுக்கு சந்திரபுடி கை கால புடிச்சு சொல்ற? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளால ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு நம்ம தானே பிராயச்சித்தம் பண்ணியாகணும். அப்படி போடு. பொன்பாவும் பொல்லாவும் சந்திரபுட்டி. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, பஞ்சவர்ணத்தை நானே தேவையில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ என் தங்கச்சிக்கும் உனக்கும் இந்த ஊர்க்காரங்க ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டாங்க. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ தான் அவளுக்கு மாப்பிள்ளை. இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. நானா? என்ன மாமா சொல்றாரு? வேலு, எல்லாம் நல்லதுக்கு தாண்டா, போய் தைரியமா கட்டு. ஓ சரி மாமா. இந்த தாலி. நிறுத்துங்கோ. நீங்களும்மா பண்றேன் சொல்லி விடுறேன். சொல்லுங்க. மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவனகேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொஞ்சீவ சததாம் சதம். கெட்டிமரம் கெட்டிமரம் போடாதீங்க, இப்படி போடுங்க.